சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர், இது திருவண்ணாமலையை வணங்கி பாடுறாரு. இந்த துதியை அண்ணாமலையாரை நினச்சாலே நமக்கு பேரானந்தம். அவர் எல்லா காலத்துலேயும் ஒவ்வொரு மலையாக இருக்கிறார். இப்போ மண்மலையாக இருக்கார், ஏற்கனவே வந்து அக்னி மலையாக இருந்தார், பொன்மலையாக இருந்தார். எல்லா காலத்துலேயும் அவர் ஒவ்வொரு மலைகளாக வந்துக்கிட்டு இருக்கார். இப்போ திருநாவுக்கரசர் பாடின பதிகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவுகளை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை மென்மேலும் சிறக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் நன்றியும் வணக்கமும். நான்காம் திருமுறை 73 திருவண்ணாமலை பதிகம். திருச்சிற்றம்பலம் போதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் என் தோல் சுடர் மழு படையினானே. ஆதியே அமரர் கோவே அணியண்ணா மலையூளானே, நீதியால் நின்னையெல்லாம் நினையுமா நினையிலேனே. பந்தனை வென்ற இன் சொல் பாவை ஓர் பங்கா நீளா, கண்டனே கார்கொள் கொன்றை கடவுளே கமல பாதா. அண்டனே அமரர் கோவே அணியனா மலையூளானே, தொண்டனே உன்னை அல்லால் சொல்லுமா சொல்கிலேனே. உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம் பெருமான் மிக்க அருவி பொன் சொரியும் அண்ணா மலை உலா அண்டர் கோவே. மறிவினின் பாதம் அல்லார் மற்றொரு மாடிலேனே. பைம்பொனே பவளக்குன்றே பரமனே பால் வெண்ணீற்றா, செம்பொனே மலர் செய்பாதா சீதரு மணியே மிக்க. அம்பொனே கொழித்து வீழும் அணியனா மலையூளானே, என்பொனே உன்னை எல்லாம் ஏதும் நான் நினைவிலேனே. பிரயணி முடியினானே பிஞ்சகா பெண்ணோர் பாகா, மறைவலா இறைவா வண்டார் கொன்றையாய் வாமதேவா. அரைகளல் அமரர் ஏத்தும் அணியனா மலைவுளானே, இறைவனே உன்னை எல்லா யாதும் நான் நினைவிலேனே. புரிசடை முடியின் மேல்வோர் பொறுப்புணல் கங்கை வைத்து கரிவுரி போர்வையாக கருதிய கால காலா. அரிகுளம் மலிந்து வண்ணாமலை உலாய் அலரின் மிக்க, வரிமிகு வண்டு பன்சை பாதம் நான் மறுப்பிலேனே. இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகமார் பவனம் எட்டும் திசை ஒளி உருவம்மானாய். அறவுமிழ் மணிகொள் சோதி அணியனா மலைவூளானே, பரவும் நின் பாதம் அல்லால் பரமனான் பற்றிலேனே. பார்த்தனு கன்று நல்கி பாசுபதத்தை ஈந்தாய்,
நீத்து ததும்பு உழவு கங்கை நெடுமுடி நிலவ வைத்தாய் ஆத்து வந்து ஈண்டு கொண்டல் அணியனா மலைபூழானே தீர்த்தனே நிந்தன் பாத திறமலால் திறம் இலேனே பாலுனை முதலாமிக்க பசுவில் ஐந்து ஆடுவானே மாலு நான் முகனும் கூடி காண்கிலா வகையுள் நின்றாய் ஆளும் நீர் கொண்டல் பூகம் அணியனா மலைபூழானே வாழ்வுடை விடையாய் உந்தன் மலரடி மரப்பிலேனே இரக்கம் ஒன்று யாதுமில்லா காலனை கடிந்த எம்மான் உரத்தினால் வரையை ஊக்க ஒரு விரல் நுதியினாலே அரக்கனை நெறித்தவன் நாமலை உலாய் அமரர் ஏரே சிரத்தினால் வணங்கிய தீ திருவடி மரப்பிலேனே சிரத்தினால் வணங்கிய தீ திருவடி மரப்பிலேனே திருச்சிற்றம்பலம் எப்படி பாடுறார் பாருங்க, எப்படியெல்லாம் இருக்காருன்றத வர்ணித்து பாடுறாரு. உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உழவு உழவுக்கு எல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம் பெருமான் மிக்க அருவி பொன் சொரியும் அண்ணா மலைவுளானே அப்படின்னு ஒவ்வொன்றத்துலேயும் அப்படி உருகி பாடுறாரு. அன்னைக்கு எல்லாமா நின்னு பாடினார். இன்றைக்கி பாலில் அஞ்சு நெய் முதலாக மிக்க பசுவில் ஐந்து ஆடுவனே பால் நெய் தயிர் கோமியம் சாணம் அஞ்சு அதை ஆடுவானே மாலும் நான் முகனும் கூடி காண முடியாதவனே அப்படின்னு சொல்லி அவர் உந்தன் மலர் அடி மறப்பிலேன்னு நான் மறக்க முடியுமா, எப்பயும் என்னால் மறக்க முடியாதுன்னு அண்ணாமலையான நினச்சி இந்த பதிகத்தை பாடியிருக்காரு. இதை கேளுங்க, நீங்கள் இதை கேட்கணும், இதையெல்லாம் படிக்கணுமன்றது தான் எங்களுடைய அவா. உங்களிடத்தில் எடுத்துன்னு வந்து இந்த தேவார பதிகத்தை சேர்த்தேன். அண்ணாமலையாருடைய சிறப்பை எப்படியெல்லாம் பாடியிருக்கிறாருன்னு திருநாவுக்கரசருடைய பதிகத்தை கேளுங்க. ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.